தேசம் சிறப்பு செய்திகள். மலேசிய இந்திய இயல் இசை இயக்கத்தின் ஒத்துழைப்பில் ஸ்ரீ ராகம் ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்பாட்டில் என்னோடு பாட்டு பாடுங்கள் இசை நிகழ்ச்சி டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோவில் எனப்படும் டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மண்டபத்தில் நடைபெற இருப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் வேலேந்திரன் வேல் கூறினார். மலேசிய இந்திய கலைஞர்களின் இசைத்திறனை மேம்படுத்தவும் கலைக்கோவில் நிர்மாணிக்கவும் இசைக்கருவிகள் வாங்கவும் நிதி திரட்டும் நோக்கத்தில் இந்திய சினிமா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், மலேசிய இசையமைப்பாளர் ஜெய் தலைமையில் 36 இசைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பில் என்னோடு பாட்டு பாடுங்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக வேலேந்திரன் தெரிவித்தார். மலேசிய இந்திய இயல் இசை இயக்கத்தின் தோற்றுநரும் இயக்குநரும் மாஸ் இந்தியன் IIIA அமைப்பின் செயலாளருமான இசைக்கலாமணி மோகன பிரியா ஆனந்த் ஒத்துழைப்பில் கில்லானில் கலைக்கோவில் கட்டுவதற்கு ஸ்ரீ ராகம் ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துகிறது. மலேசிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேம்ஸ் வசந்தன். நீங்கள் தயாராயிருந்தால் உங்கள் குரலும் இசையாகும். அதற்கு உங்களை ட்ரெயின் பண்ண நான் நேரில் வரேன். மலேசியன் இந்தியன் இயல் இசை இயக்கம் மற்றும் ஸ்ரீ ராகம் ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்துகிற ரைசிங் ஸ்டார் கிராண்ட் மியூசிக் ஷோவில் பாட நான் ரெடி. என் கூடவே பாடுறதுக்கு 35 மாணவர்களும் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டிக்கெட் வாங்கி இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஐ வில் சி யூ சூன். இந்த 2 மணி நேர இசை நிகழ்ச்சியில் புல்லாங்குழல், கடம், மோச்சங், கஞ்சிரா ஆகிய இசைக்கருவிகள் மூலம் இசை எப்படி உருவானது என்பது குறித்து விவரிக்கப்படும். மேலும் சினிமா பாடல்கள், மலேசிய பாடல்கள், பிக்பாஸ் முகேந்திராவ் பாடல்கள் என்று பல்வேறு கலவையாக இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்பாடல்களை 36 இசைக்கல்லூரி மாணவர்கள் பாடுவார்கள். இம்மாணவர்களுக்கு இசையமைப்பாளர் ஜெய் பயிற்சி வழங்கியுள்ளார் என்று வேலேந்திரன் சொன்னார். இந்நிகழ்ச்சிக்கான 70 வெள்ளி, 80 வெள்ளி, 100 வெள்ளி, 150 வெள்ளி மற்றும் 200 வெள்ளிக்கான டிக்கெட்டுகளை வாங்கி ஆதரவு தரும்படி மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்நிகழ்ச்சியில் மலேசிய கலைஞர்கள் பலரும் கலந்து கொள்ள இருப்பதால் மக்கள் அணிதிரண்டு ஆதரவு வழங்கும்படி வேலேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்புக்கு தேவா 06-3485-1 அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்பற்றுங்கள்.